கடந்த சனிக்கிழமை மதுரை விமான நிலையத்தில் ஒரு விரும்பத்தகாத சம்பவம். முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு போதை ஆசாமி செல்போன் மூலம் ஒரு அவதூறான கருத்து, சர்ச்சைக்குரிய கருத்து, வேண்டத்தகாத வார்த்தைகளை பேசி அதை உடனடியாக லைவ்ல அப்லோடு பண்றார். அது மட்டும் இல்லாமல் விமானத்திலிருந்து இறங்கி அவர் வரவேற்பு பகுதிக்கு வரும்போது அவரை தாக்க முனைகிற வகையில் மீண்டும் அவதூறான கருத்தையும் அவரை நெருங்கி அவரை தாக்க முயல்கிற வகையில் நடந்துகிட்டுறாரு. உடனே அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்தார்கள். இது தொடர்பாக யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்கள் மீதே மதுரை காவல்துறையினர் வழிப்பறி வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. என்ன வழிப்பறி வழக்குன்னா, யார் அதில் புகார்தாரர்னா யார் குற்றவாளியோ அவரே. அதாவது என்னென்னா, பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர், ஆனால் குற்றவாளிகிட்ட மனு வாங்கி அவர் மனுவில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு யார் பாதிக்கப்பட்டாரோ அவரை குற்றவாளி ஆக்கிட்டாங்க. மிக சிறப்பாக இருக்குது தமிழ்நாடு காவல்துறையோருடைய நடவடிக்கை. நான் என்ன சொல்கிறேன்னா, விமானத்திலேருந்து இறங்கி பேருந்தில் அந்த விமான நிலையத்துடைய வாசல் வர எக்ஸிட் கேட் வர வர்ற ஏரியா பேர் பாட்டில் நெக் ஏரியா. அங்கே போலீஸ் இருக்க மாட்டாங்க. ஆனால் விமான நிலையத்துக்குள்ளே போலீஸ் இருப்பாங்க. விமான நிலைய வாசலில் கஞ்சி போட்ட சீருடை அணிந்த தமிழ்நாடு காவல்துறையினர் இருப்பாங்க. இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு குற்றவாளியை பிடிச்சி ஒப்படைச்சிருக்காங்க, அவரை ஓட விட்டாங்க. அவர் போதை ஆசாமி, அவர் ஆல்கஹால் அடிக்ஷனில் இருந்திருக்காரு. மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி குற்றவாளிகளை உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பணும். ஏன்னா அவர் சுயமாக அதை செய்தாரா அல்லது வந்து அவருடைய போதையினுடைய உந்துதல் அதை செய்தாரா என்பதை செய்வதற்கு. விமானத்தில் போதையில் வந்தாலே முதல்ல தப்பு, இது ஒரு தவறு. இன்னொன்று, அவர் வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்காரு, அது ஐடி ஆக்ட் படி தப்பு. உங்களுடைய நான் வந்து ஒருத்தரை நான் செல்ஃபி எடுக்கிறேன்னா அவருடைய அனுமதியை கேட்கணும். ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அனுமதியை கேட்கணும். அனுமதி கேட்காம அவதூறாக கருத்து பரப்புனதே முதல்ல தவறு. நான் தமிழ்நாடு காவல்துறையை கேட்குறேன், நீங்கள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு வரையும் மானிட்டர் பண்ணுறீங்க, அவர் விமானத்தில் மதுரையில் போகிறாருன்னு அவருடைய மூமெண்ட் உங்களுக்கு தெரியும். அவரை அப்லோட் பண்ணுறான், அவதூறாக பேசி அப்லோட் பண்ணுறான், அவர்கிட்ட இருந்தே அவரை தாக்க முற்படுறான். உடனே இது வந்து லைவில் போகும்னா உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? உடனடியாக உடனே காவல் படையை அங்கே அனுப்பிச்சு வழக்கு பதிவு பதிவிருக்க வேண்டாமா? அக்யூஸ்டை பிடிச்சிருக்க வேண்டாமா? ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் மனுவே கொடுக்கலையே, அதனால் வழக்கு நாங்கள் பதிவு பண்ணலன்னு. நாங்கள் மனு கொடுத்தோம், புகார் மனு கொடுத்தோம். நான் கேட்குறேன், புகார் மனுவே நீங்கள் வேணும்னு கேட்குறதே முதல்ல சட்ட ரீதியாக தப்பு. இப்போ அந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு? சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் நடந்த உடனே அதை பொதுமக்கள் பார்க்குறாங்க, இது பூட்டி அறைக்குள் நடக்கலை, நான்கு சுவர்களுக்கு இடையில் நடக்கலை, பூட்டி அறைக்குள்ளே நடக்கலை, பொதுவெளியில். அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட். இப்போ ஒரு கொலை நடந்துருது, ஒரு பாடி விழுந்துருது, யாரும் புகார் கொடுக்கல, அரசாங்கம் விட்டுருமா? அது அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட்டு. இல்லை இல்லை, அந்த சடலம் எழும்பி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு இடத்துல வெடிகுண்டு வெடிச்சிருது, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, உடனே நீங்கள் விட்டுருவீங்களா? அது அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட்டு. அதே மாதிரி நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுவீங்க அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட்னா, அதே மாதிரி இது அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட். ஒரு முன்னாள் முதலமைச்சர், பிரதான எதிர்க்கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இந்திய எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு ப்ரோட்டோகால் இருக்குது. நீங்கள் தான் போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவருடைய சொந்த செக்யூரிட்டி இல்லை, அவர் அதிமுக கார் இல்லை. செக்யூரிட்டி ஆஃபீஸர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து தமிழ்நாடு காவல்துறையுடைய பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிகிறவர். அவர் என்ன செய்கிறார்? இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அவர் இவ்வாறு அவதூறாக பேசினோடனே அந்த செல்போனை தடுக்கிறார். அவர் மேலே வழிப்பறி வழக்கு. ஏன்னா செக்ஷன் 151 சிஆர்பிசி என்ன சொல்லுது? ஒரு குற்றம் நடந்துரும்னு தெரிந்தால் முதல்ல சொல்லணும், அப்புறம் அவரை தடுத்து அரெஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் சட்டம். அதுதான் அவர் செஞ்சிருக்காரு, சரியாக செஞ்சிருக்காரு அந்த போலீஸ் ஆஃபீஸர். அவர் மேலே வழிப்பறி வழக்கு, செல்போனை பறிச்சுட்டாராம். வழிப்பறி வழக்கு எப்படி இருக்குன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு திருடன் வரான், திருடன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், நான் திருடன் திருடன்னு கத்துறேன். உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் ஓடி வந்துடுறாங்க, திருடனை பிடிக்கிறோம். அப்போ திருடன்ட்ட ஒரு கத்தி இருக்குது, அதை குத்த முற்படுறான். அதனால் எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டோடனே அந்த கத்தியை பறிக்கிறேன். அவரை கேட்ச் ஹோல்டு பண்ணி பிடிச்சி காவல்துறையிட ஒப்படைக்கிறோம். காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, உங்களை யாருங்க போலீஸை பிடிக்க சொன்னது? அவர் கத்தியை நீங்கள் எப்படி பறிக்கலாம்? அதனால் திருடன்ட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அவரை தாக்கியதாகவும் அவர்கிட்ட இருந்து கத்தியை வழிப்பறி பண்ணதாக ஒரு வழக்கு நீங்கள் போடுவீங்களா? இதில் செல்போன் ஆயுதம், செல்போனை வச்சு அவரை டிஃபேம் பண்ண பார்க்குறான், அவரை அவமானப்படுத்துகிறான், அந்த செல்போனை கொண்டு தாக்க முற்படுகிறான். அப்படி இருக்கும்போது வழக்கு என்ன செஞ்சுருக்கணும்?
நீங்களால வழக்கு பண்ணி பதிவு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே உடனடியாக கமிஷனர் அங்கே போயிருக்கணும், போலீஸ் கமிஷனர் அங்கே போய் வருத்தம் தெரிவித்து நாங்களே வழக்கு பதிவு பண்ணிக்கிறோம். ஏன் இந்த நீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமியை தாக்கியதாக ஒரு வழக்கு, சுப்பிரமணிய சுவாமிகிட்ட அவர் என்ன கம்ப்ளைண்டாக கொடுத்தாரு? கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன்னா பொது 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 இடத்துல நடக்குது ஒரு சம்பவம், அவர் மீது முட்டை வீசினாங்க, சம்பவம் நடந்து இந்த நீதிமன்றத்தில் நடந்துச்சு. உடனே வழக்கு பதிவு பண்ணீங்களே தமிழ்நாடு போலீஸு, இரவோடு இரவாக வக்கீல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணீங்களே, அப்போல்லாம் சட்டம் தெரிஞ்ச போலீஸ் இப்போ ஏன் இப்படி இருக்குது? ஏன் நீங்கள் காமெடி போலீஸாக மாறிட்டீங்கன்னா உங்களை வழி நடத்துறது சரியான தலைமை இல்லை. நான் முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்குறேன், நீங்கள் என்ன சக்கரவர்த்தி திருமுகனா முடியாட்சியாக நடத்துகிறீங்க? இப்படியே நாடு போயிடும் நினைக்கிறீங்களா? காலம் இப்படி போயிடுமா? ஒரு நாள் நீங்களும் பதவி விட்டு இறங்கலாம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கும்போது நீங்கள் இது மாதிரி வெளியூருக்கு போகும்போது யாராவது செல்ஃபோன் எடுத்து உங்களை டிஃபேம் பண்ணுற மாதிரி கருத்துக்களை சொல்லி படம் எடுத்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க என்று நான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போது காவல்துறையை ஒடுக்குறீங்க, காவல்துறைக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அவருடைய டியூட்டி என்ன? அவருடைய உடமைக்கும் உயிருக்கும் புகழுக்கும் அவர் பொறுப்பு. அவரை வெளியூர் கூட்டு போகும்போது செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு பொறுப்பு, அவரை பத்திரமாக கொண்டு வந்து அவர் வீட்டில் விட வேண்டியது அவருடைய கடமை. எனவே அவர் அந்த செல்ஃபோனை தடுத்திருக்கிறார். அவர் மீது பாதுகாப்பு அதிகாரி மீது வழக்குன்னா முதலமைச்சர் ஸ்டாலினை சுற்றி குறைந்தபட்சம் 40 போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க, வெளியூர் போகும்போது இன்னும் அதிகப்படும். அப்போ இந்த 40 பேர் என்ன நினைப்பான்? நாளைக்கு அவர் தாக்கப்படும் போதோ அல்லது அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போதோ அவருக்கு ஒரு புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் ஒருத்தர் கோஷம் எடுக்கிற போது நமக்கு எதுக்குப்பா நம்ம மேலே வழிப்பெருக்கி வழக்கு போட்டுடக்கூடாது அரசாங்கம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? போலீஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? போலீஸ் மேலே உங்களுக்கு நல்ல எண்ணமே இல்லையா? நான் இப்படி பேசினா போலீஸை தூண்டி விடுகிறேன்னு நீங்கள் சொல்லக்கூடும், நான் அதை சந்திக்க தயாராக இருக்கேன். ஏன்னு கேட்டால் ஒரு காவலர், சென்னையில் பெண் காவலர், அவரை நான் அரசியல் பேசுகிறக்காக இல்லை, நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சிறப்பு வழக்கறிஞராக இருந்தவன். இந்த நீதிமன்றத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட திவ்யா இளவரசன் வழக்கை நான் தான் தமிழக அரசுக்கு தமிழ்நாடு போலீஸுக்கு நடத்துனவேன், காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். அதுபோல் கூடங்குளம் அணு உலை வழக்கில் நான் தான் காவல்துறைக்காக சிறப்பு வழக்கறிஞராக இந்த நீதிமன்றத்தில் ஆஜரானவன். எனவே எனக்கு பொறுப்பு இருக்குது. ஒரு தமிழ்நாடு காவல்துறை தவறு செய்யும்போது சுட்டிக்காட்ட வேண்டிய ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன், அரசியல் பேசுவதற்காக வரவில்லை. இதில் யார் தூண்டுதல், யாருடைய பின்னணியில் இவர் செய்தார் என்கிற அரசியலுக்குள்ளே நான் போகிறோம்ல. சட்டப்படி செய்யுங்க, 151 CRPC படி அந்த காவல்துறை அதிகாரி சரியாக செயல்பட்டிருக்காரு. அவரை நீங்கள் வந்து தடுக்கிறீங்க, அவர் மீது வழக்கு போடுறீங்க, அப்படின்னா என்ன அக்ரஸார் யார்? இந்த சம்பவத்தை செய்வதற்கு அக்ரஸார் யார்? அவர் அப்லோடு பண்ணும்போதே அஃபென்ஸ் வந்துருச்சு. அதுலேயே நீங்கள் வந்து ஐடி ஆக்டிலே அந்த போதை ஆசாமி மீது வழக்கு போடலாமே, ஆனால் அந்த போதை ஆசாமியை நீங்கள் தப்பிக்க விட்டுட்டீங்க. எனவே அவர் போதையில் இருந்தார் என்பதை இனி எப்படி நிரூபிக்க முடியும்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நான் என்ன சொல்கிறேன், சிவகங்கை கூட்டத்துக்கு தான் எடப்பாடியார் போனார், அந்த கூட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கல. தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் தான் அனுமதி பெற்றோம், நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போராடி வாதாடி அதை அனுமதி பெற்றோம். மிகப்பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய வெற்றி, அந்த கூட்டத்தினுடைய நோக்கம், அந்த கூட்டத்தினால் பொதுமக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு பேர் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்களே இந்த குற்றவாளியை அனுப்புனீங்கன்னு ஏன் நான் சொல்லக்கூடாது? ஏன் நீங்கள் வழக்கு போடலை என்று கேட்கிறேன். இது தவறு. நான் சொன்னேன், அந்த காவல்துறை பெண் காவல்துறை அதிகாரி அவரை ஒருத்தர் வந்து அவமானப்படுத்துகிறார், அவர் மீது கை வைக்கிறார், அதில் என்ன வழக்கு போட்டீங்க? அது எப்படி காம்ப்ரமைஸ் ஆக முடியும் நீங்கள் சொல்லுங்கள். செக்ஷன் 4 ஆஃப் உமன்ஸ் ஆக்டில் வெளியே வர ஜாமீனில் வெளியே வர முடியாது, காம்ப்ரமைஸ்லாம் ஆக முடியாத நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு தானே செக்ஷன் 4 உமன்ஸ் ஆக்டில் இப்போ காமௌண்ட் பண்ண முடியும். அப்போது ஒரு பெண் காவலர்னா உங்களுக்கு இலக்காரமா? ஒரு சாதாரண நில காவலர்னா அந்த அரசுக்கு இலக்காரமா? அப்போது நீங்கள் விட்டுட்டீங்க. இப்படி சின்ன சின்ன சம்பவங்கள் மூலமாக தான் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடுது. இப்போது கனியாமூர் பள்ளி விவகாரம் என்னாச்சு? சின்னதாக தான் கிளம்பிச்சு, உளவுத்துறையுடைய தவறுனால தான் அவ்வளோ பெரிய கலவரமாச்சு. அதுபோல் கிருஷ்ணகிரிலாம் அப்படி தான் ஆச்சு. நான் என்ன சொல்கிறேன், இது பாட்டில் நெக் ஏரியா, பிளெயினில் இறங்கி பேருந்தில் வந்து வாசல் வரும் வர அங்கே போலீஸ் இருக்க மாட்டாங்க. அந்த பகுதியில் ஒரு தவறு நடந்தால் வழக்கு பதிவு செய்யணும். நான் இவ்வளோ நேரம் பேசினது சட்டம், நீங்கள் சட்டப்படி செயல்படலை, குற்றவாளியை தப்பிக்க விட்டுருக்கீங்க, குற்றவாளிகிட்டே மனுவை வாங்கி பாதிக்கப்பட்டவர் மேலே வழக்கு போடுறீங்க, ஐடி ஆக்ட் படி அவன் அப்லோடு பண்ணியிருக்கிறாரு, அது மேலே வழக்கு இன்னும் நீங்கள் போடலை, அந்த செல்ஃபோனை நீங்கள் உங்கள்கிட்ட தான் இப்போ இருக்குது, அந்த செல்போனில் அவர்கிட்ட யார்கிட்டலாம் அவர் தொடர்பு கொண்டாருன்னு இதுவரை நீங்கள் விசாரிக்கலை. அதுக்கு பதிலில் ஒரு முதலமைச்சர் சட்டத்தை இயற்றியவர் அந்த முதலமைச்சர் மேலே வழிப்பறி வழக்கு, அதுதான் இதில் மிகப்பெரிய கேடா தெரியுது. எப்படின்னா அவங்க எப்படி மதிப்பாங்க, ராஜஸ்தானில் தமிழ்நாடு போலீஸை டீடைன் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் போலீஸ்ன்னு டிவியில் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருந்தது. நானும் அரசு வழக்கறிஞராக இருந்தவங்க
தமிழ்நாடு போலீஸுக்கு ஆஜரானவன், ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ உங்களுடைய ஆட்டிடியூடை பார்க்கும்போது, உங்கள் நடவடிக்கைகளை பார்க்கும்போது, நீங்கள் தப்பாக மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, தவறாக செய்கிறீங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கு, இந்த வழக்கில் நீங்கள் தவறாக வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க, குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுருக்கீங்க, எனவே பண்ணுறீங்க, இதெல்லாம் சட்டம். அரசியல் ரீதியாக ஒன்று சொல்கிறேன், ஸ்டாலின் மேலே இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. 2006 ஜூன் மாதம் இதே மதுரைக்கு ரயில்வே நிலையத்தில் வரும்போது அவரை தாக்குனாங்க. உடனே வழக்கு போட்டு, இன்னைக்கு சிபிசிஐடியில் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு முன்னுதாரணம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன், ஸ்டாலின் வந்து மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் செல்ஃபி எடுக்க முனைந்தார், அவரை ஸ்டாலின் கன்னத்தில் அரைஞ்சார், எல்லாரும் பார்த்தோம். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி செய்யலை, சட்டத்தை கையில் எடுக்கலை. அவர் என்ன சொன்னார்னா, கையை காமிக்கிறார், தம்பி வேண்டாம் என்று காமிக்கிறார். அதற்கு பிறகும் அக்ரஸார்னா அவர் தான் ஃபோர்ஸ் பண்ணுறவர், குற்றம் நடப்பதற்கு ப்ரைம் ஆஃபீஸ் எங்கே ஆரம்பிக்குது, அவர் செல்ஃபோன் எடுத்தது தான் பிரச்சனை, அவர் லைவில் கொடுத்தது தான் பிரச்சனை, அவதூறாக பேசினது தான் பிரச்சனை. அப்போ அவர் செல்ஃபோனில் அப்லோடு பண்ணிக்கிட்டே லைவ் கொடுத்துக்கிட்டே பேசுகிறார். பேசினோடனே அதை பார்த்துக்கிட்டு அந்த காவல் அதிகாரி சும்மா இருக்கணும்னா, சும்மா இருந்திருந்தால் என்ன சொல்வோம், காவல்துறை அதிகாரி சரியாக பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்வோம். இப்போ அவர் சிறிய மிக சிறப்பாக 151 படி அவர் சிறப்பாக செயல்பட்டுருக்கார். அப்போது அந்த காவல்துறை அதிகாரி மேலே வழிப்பறி வழக்கு போட்டால் காவல்துறை கட்டுப்படுத்தப்படும்ல, நாளைக்கு எல்லாருக்கும் எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க, எந்த நிலைமை இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பஸ்ஸில் மெட்ரோ ட்ரெயினில் செல்ஃபி எடுக்கும்போது உங்களை எடுத்தவனை இந்திய முதலமைச்சர் கன்னத்தில் அறைகிறார், சட்டத்தை கையில் எடுக்கிறார். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார்னா, வேண்டாம் அப்படின்னு தடுப்பதோடு அதை சைகை காமிப்பதோடு நிறுத்தி விடுகிறார். காவல்துறை அதிகாரி அதை தடுத்து நிறுத்துகிறார். இது எல்லாரும் காட்சி, அந்த காட்சியை பார்த்தோம். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் சட்டத்தை அணுகுவதில் உள்ள வேறுபாடு. அவர் மேலே வழக்கு போட்டிங்கன்னா என்ன, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கா, இதுதான் சட்டத்தின் ஆட்சியா என்று கேட்கிறேன். இதை நாங்கள் மக்கள் மன்றத்திலே எடுத்து வைப்போம், நீதிமன்றத்திலே தெரிவிப்போம், சட்டமன்றத்திலே எதிரொலிப்போம்.